நிலா டியூஷன் சென்டர் நியர் பெல் டவுன்ஷிப் தொடர்புக்கு எங்களை அணுகவும். ஜீவா டிஜிட்டல் ஸ்டுடியோ காஞ்சிபுரம் போட்டோகிராபி வீடியோகிராபி ஆல்பம் டிசைனிங் லேமினேஷன் சிறந்த முறையில் செய்து தருகிறோம். நேஷனல் புக் ஹவுஸ் புத்தகங்கள் வாங்க எங்களை அணுகவும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் உள்ளது. அறுவடை மரபு விளைபொருளகம் இயற்கை வழி வேளாண் விளைபொருட்கள் எங்களிடம் கிடைக்கும். திருச்செங்கோடு எழில் மேனுபேக்சர் அண்ட் ட்ரேடர்ஸ் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட குளியல் சோப்புகள் எங்களிடம் கிடைக்கும். கோயம்புத்தூர் தமிழ்நாடு முழுவதும் தேவைக்கு எங்களை தொடர்பு கொள்வோம். வணக்கம். என் பேர் மேகநாதன். தமிழர் வணிக சங்கம் அப்படின்ற அமைப்பின் சார்பாக வா தமிழா வா அப்படின்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறோம். இன்று என்ன பேச போகிறோன்னா, தூத்துக்குடியில் வணிகர்களான இரு தந்தை மகனை தூத்துக்குடி காவல்துறை ஊரடங்கு நேரத்தில் கடையை திறந்து வைத்ததற்காக அவர்களை அழைத்து சென்று அடித்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து நம்ம சங்கத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்த வணிகர் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழர்கள் சார்பாகவும் இதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இதை வெறும் கண்டிப்பு ஒரு நாள் கடையெடுப்பு அப்படின்னு மட்டும் இல்லாமல் இது தொடராமல் பார்த்துக்கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். எனவே வணிகர்கள் ஒரு சிக்கல்னா ஊரடங்குன்னா ஊரடங்கை வந்து நீங்கள் நாம் எப்படி கடைபிடிக்கிறோம், அதாவது கொரோனா நேரத்தில் யாரும் வெளியே வராதிங்க, இது வந்து உயிர் சிக்கல், இது பாதிப்பு அப்படின்னு சொல்கிற இந்த நேரத்துலையும் நாம் லாபத்திற்காக தான் கடையை திறந்து வைக்கிறோம் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. இதை லாபம்னு நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தாலும் இதை சேவைன்ற பக்கத்தில் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா செல்ஃபோன் அவங்க கடையை திறந்து வைக்கலைன்னா ரீசார்ஜ் பண்ண முடியாது, செல்ஃபோன் ரிப்பேர் பண்ண முடியாது, அரசு ஊரடங்குன்னு சொல்கிற தகவலையும் அவங்களால செல்ஃபோனில் பார்க்க முடியாது, உணவுப் பொருள் விற்க முடியாது, உணவு விற்க முடியாது. ஏன்னா ஒரு உணவகத்தை மூட சொல்லி காவல்துறை சண்டை போட்டதில் தரக்குறைவாக பேசுறதில் அவங்களுடைய 10 வயது மகன் வந்து காவல்துறையோட சண்டை போடுறாரு. அவருக்கிட்டு போய் அடித்து அதுக்கப்புறம் இட்டு வந்து விட்டுறாங்க. ஏன்னா 10 வயசு பையன்றாலும் இந்த மாதிரி காவல்துறை வந்து அநாகரிகமாக நடந்துக்காமல் மக்களும் தாங்கள் எப்போதும் கடைப்பிடிக்கிற அரசு சொல்கிற நம்ம வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிக்கணும். ஏற்கனவே நம்ம கடைப்பிடிச்சிட்டு தான் வரோம், அதை சரியாக கடைப்பிடிக்கணும்னு கூறிக்கொள்கிறோம். இதில் கூடுதல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இருவரையும் அடித்து கொன்ற எஸ்ஐ மற்றும் காவல் பணியாளர்கள் அனைவரையும் இடமாற்றம் செஞ்சுன்னு சொல்கிறாங்க. இடமாற்றம் செய்வது என்பது அவர்களை பாதுகாக்கும் ஒரு செயல் தான். ஏன்னா அதே காவல் நிலையத்தில் அவங்க எல்லோரும் இருந்தாங்கன்னா பொதுமக்கள் கோபத்தில் அவங்கள மீது எதுவும் தாக்குதல் செய்வாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் இவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களே தவிர இவங்க ஒன்றும் நல்ல இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதில்ல. அப்படி இல்லைன்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா 10 நாள் விடுப்புன்னு போட்டுட்டு 11வது நாள் அவங்கள வேறு இடத்துல வேலைக்கு சேர்த்துப்பாங்க. நீங்கள் ஒன்று ஆய்வு பண்ணி பாருங்கள், சஸ்பெண்ட் பண்ண யாருமே வந்து பதவி இறக்கமோ பென்ஷன் இறக்கமோ எதுவும் செஞ்சது கிடையாது. 10 நாள் லீவ் போட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அதனால் அவங்கள டிரான்ஸ்ஃபரோ இடநீக்கமோ செய்யாமல் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அவர்கள் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், அதற்கான தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். அடுத்ததாக அவர்களை பரிசோதித்த மருத்துவர் அவர்களை தாக்கப்பட்டிருக்கிறார், 3 மணி நேரம் மருத்துவமனை சிறைக்கு போன 3 மணி நேரத்தில் இறக்கப்பட்டிருக்காருன்னா எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருப்பான்றதை சரியாக ஆய்வு செய்யாத மருத்துவரும் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தார் என்ற வழக்கின் மீது பதிவு செய்து அவரையும் வந்து நீங்கள் பணி நீக்கம் செய்யணும். அதுக்கடுத்து நீதித்துறை நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இப்போ வந்து கொரோனா நேரன்றதுனால அவங்க வந்து வீடியோ ஆன்லைனில் தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும், பொதுவாகவே பார்த்திங்கன்னா காவல்துறை அடித்து அழைத்து சென்றாலும் நீதிபதி அடித்து அழைத்தாரான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு ஆமான்னு சொன்னாலும் போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே போன திரும்ப காவல்துறை 2 போடு போட்டு திரும்ப அனுப்பிச்சு இல்லைன்னு சொல்லணும், ஆமாம் இல்லைன்னு சொல்லு அப்படின்னா ஆமாம் இல்லைன்னு சொன்னோன்னே திரும்ப அவரை இவங்க வழக்கு அனுப்புறது தான் நானே அனுபவத்தில் பார்த்த ஒரு உண்மை. எனவே அந்த நீதிபதி இந்த தவறை செய்திருக்கிறார், அவரும் கொலைக்கு உடந்தையாக இருந்தார் என்று கூறி அவரையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அடுத்ததாக சிறைத்துறை அதிகாரி இவங்களாவது வெளியில் இருக்காங்க, சிறைக்கு உள்ளே செல்பவர்கள் உயிர் உடைமை அனைத்திற்கும் சிறைத்துறை தான் பொறுப்பு. அப்படி இருக்கும்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் வந்தவரை சரியாக பரிசோதித்து அவர் வந்து உடல்நிலை சரியில்லை என்று சிறைத்துறை அதிகாரி திருப்பி அனுப்பியிருக்க வேண்டும். திருப்பி அனுப்பாமல் அவரை உள்ளே அழைத்து சென்றதால் பெரும் தவறு. எனவே சிறைத்துறை அதிகாரி மீதும் கொலைக்கு உடந்தையாக இருந்த வழக்கு பதிவு செய்து அவரையும் பணி நீக்கம் செய்து இந்த வழக்கை விசாரணை செய்ய ஒரு குழு அமைக்க வேண்டும். வழக்கம் போல் இல்லாமல் வணிகர், அந்த குடும்ப உறுப்பினர், மனித உரிமை செயல்பாட்டாளர், அதுக்கப்புறம் சமூக செயல்பாட்டாளர், அதுக்கப்புறம் நீதிபதி, அதுக்கப்புறம் ஒரு காவல்துறை, இந்த மாதிரி துறை சார்ந்த நபர்களை வைத்து ஆய்வு செய்து இந்த ஆய்வை மக்களின் பொது வெளியில் வாசிக்கப்பட வேண்டும். வழக்கம் போல் வந்து குழு அமைச்சோம் அதோடு விட்டுட்டுன்னு இல்லாமல் இது வந்து வெளியே வரணும். அதுக்கப்புறம் கூடுதலாக இதில் பங்கேற்ற காவல்துறை, நீதிபதி, மருத்துவர், சிறைத்துறை அதிகாரி அனைவரையும் பொது வெளியில்
பத்திரிகையாளர் முன்பு அழைத்து வரப்பட்டு மக்களின் கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வைக்கப்பட வேண்டும். உண்மை நிலவரம் என்ன என்பதை மக்களுக்கு அவர்கள் புரிய வைக்க வேண்டும். எனில் ஒருவர் மாற்றி ஒருவர் கூறும் பட்சத்தில் ஒரு உண்மை வெளிப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாம் கூறிக்கொண்டு அனைவரும் இந்த கொலை குறித்து தொடர்ச்சியாக பேசி அரசுக்கும் காவல்துறைக்கும் நிர்வாக இயந்திரத்திற்கும் அழுத்தம் கொடுத்து இந்த உண்மையை வெளிவர வைத்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதை நமது வணிகர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இதுபோல் நடக்காமல் இருக்க காவல்துறையில் உள்ளவர்களுக்கு மனநல மருத்துவத்திற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு மனநல பரிசோதனையும் மனநல ட்ரீட்மெண்ட்டும் தரணும். ஏன்னா அவர்களுக்கு மன அழுத்தம் வேலை பலு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு ஆகணும்னு நாம் அரசுக்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை பாருங்கள். பிடித்திருந்தால் அனைவரும் இந்த காணொலியை பரப்புரை பண்ணுங்கள். தொடர்ந்து வா தமிழா வா யூடியூப் சேனலை பார்வையிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வா தமிழா வா யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்ய எங்களை அணுகவும். தொடர்புக்கு வாட்ஸ்அப் செய்ய 9789252525.